Hello friends, welcome to our channel Mappab Academy. So, in this video, we will discuss typewriting shorthand results. So, this is 60% pass and 40% fail. So, the main 40% students are going to make this video custom. Why are you doing this? நீங்க வந்து உங்களோட போட்டோகாப்பியை வாங்குவீங்க பாத்தீங்களா அத போட்டோகாப்பி என்னன்னா நீ ரீவேல்யூஷன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எழுதின டைப்ரைட்டிங் ஷார்ட்ஹேண்ட் அக்கவுண்டன்சியா இருக்கட்டும் அதோட நீங்க ஆன்சர் ஷீட் இருக்கு பாத்தீங்களா அதோட ஜெராக்ஸ் காப்பியை நமக்கு தருவாங்க அதுக்கு என்ன ப்ரொசிஜர் அப்படின்னு பார்க்க போறோம் அண்ட் அந்த ஃபார்ம் நீங்க எப்படி ஃபில் பண்ணணும் அந்த ஃபார்முக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன் சோ எடுத்துக்கோங்க அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அத எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ரீவேலேஷன் அப்ளை பண்றாரு ஸோ அதை எப்படி அந்த அவரோட டீடைல்ஸ் எப்படி நான் ஃபில் பண்றேன் அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்றேன் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லா உங்களுக்கு சப்மிட் பண்ணி எப்படி போஸ்ட் அனுப்புற வரைக்கும் நான் எல்லா டீடைல்ஸும் சொல்றேன் ஸோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க அப்பதான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இது ரீவேலேஷனுங்க இதுல ஒரு 150 ரூபா கட்டி நம்ம ஜெராக்ஸ் காப்பி வாங்குறோம் இது 150 ரூபாலாம் கட்ட முடியாது அப்படிலாம் யோசிக்காதீங்க 150 ரூபா இந்த டைம்ல ஒரு சின்ன விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்க 6 மாசம் ஸ்பெண்ட் பண்றதோட இந்த 150 ரூபா கொடுத்து நீங்க போட்டோ காப்பி வாங்குறதே பெரிய விஷயம் தான் ஓகேங்களா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாவே பாருங்க அப்பதான் உங்களுக்கு டீடைல்ஸ் ஃபுல்லாவே தெரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் முப்பா பேக்காரமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இல்லாட்டி உங்களோட ஜிமெயிலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறதுக்கு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்க லைக் பட்டன் அண்ட் தம்ஸ் அப் கொடுத்தாதான் எங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக நாங்களும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ முழுக்க முழுக்க அந்த 40% பேருக்கு தான் ஓகேங்களா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 150 ரூபான்ற ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் ஃபோட்டோ காப்பி வாங்குறதா இருக்கட்டும் சரி ஃபோட்டோ காப்பினா ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் எழுதின ஆன்சர் ஷீட்டை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் இன்ஸ்டியூட் மூலமாக அப்ளை பண்ணால் இன்ஸ்டியூட்டில் வாங்கிக்கலாம் நீங்களே அப்ளை பண்ணால் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் ஓகேங்களா ரீவேலேஷன் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபா தான் ஆகும் ஸோ இதை வந்து தயவுசெய்து ஒதுக்கிடாதீங்க ஓகேங்களா 150 ரூபா ஆகுது அப்படின்ற மாதிரி பெரிய விஷயமா பார்க்காதீங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 150 ரூபா வந்து உங்களோட 6 மாதம் உழைப்பை வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் 150 ரூபா கட்டாமல் நீங்கள் ஃபெயிலாகவே இருந்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு 6 மாதம் கஷ்டப்படணும் இதே 150 ரூபா கட்டி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா சூப்பரில் அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் அடுத்த கோர்ஸ் அடுத்த சீனியரோ இல்லை டைப் ரைட்டிங்கோ ஷார்ட் ஹேண்ட் அந்த மாதிரிக்கு நீங்கள் மூவ் ஆகிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக எல்லாருமே ஃபோட்டோ காப்பி இந்த 40% பேரும் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுங்கள் தயவுசெய்து ஓகேங்களா ஸோ இந்த ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுற ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீவேலேஷனை அப்ளை பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன் இது நீங்கள் வந்து இது ரெண்டு விதமாக அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் ஓகேங்களா என்ன பொறுத்திருக்கோம் செகண்ட் மெத்தடுக்கு எல்லாருமே போங்க அதுதான் ரொம்ப ரெண்டுமே ஈஸியாக சேஃபர் தான் பட் என்ன பொறுத்திருக்கோம் நான் ப்ரிஃபர் பண்ணுறது செகண்ட் மெத்தட் ஓகே ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படி என்ன அப்படின்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓகேவா நான் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த லிங்க்கு இதை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பேஜை இல்லாட்டி வந்து நீங்கள் எதனா வரதுல நோட் பேட்லேயோ இல்லை இதில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த www.tndteetee.in அப்படின்னு இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களே வந்து ஆன்லைனில் ஃபார்ம் சப்மிட் பண்ணி உடனே உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி வாங்கிடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபுல்லாகவே இதுதான் ஃபோட்டோ காப்பி வாங்கிடலாம் இந்த ஃபார்மை வந்து என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தரை வச்சு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் என்னென்ன காலம்லாம் நம்ம அப்ளை பண்ணணும் அண்ட் எக்ஸாக்டாக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அப்ளையிங் ஆன்சர் பேப்பர் ஜெராக்ஸ் காப்பி ஃபார் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் காமர்ஸ் சப்ஜெக்ட் February 2020 அதாவது நீங்கள் எழுதின ஆன்சர் ஷீட் பார்த்தீங்களா அதை வந்து ஃபோட்டோ எடுத்து தர்றதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபார் ஃபில்லிங் த ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் காப்பி இருக்கணும் அப்படியாட்டி நீங்கள் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்களா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கணும் ஓகேங்களா அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிமாண்ட் டிடி எடுக்கணும் டிடி எடுத்த ஒரு 150 ரூபாய்க்கு டிடி எடுக்கிற அந்த ஒரு அந்த காப்பியும் உங்களுக்கு வேணும் அண்ட் உங்களோட டேட்டா பேர்த் அண்ட் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கம்பல்சரியாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த டிடி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா அண்டு இந்த முக்கியமாக இந்த நீங்கள் அப்ளை பண்ணுற இந்த ஆன்லைன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கம்பல்சரி தேவை ஓகே ஸோ இது முக்கியமாக பார்க்குறோம் அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் இந்த பேஜில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டினியூ இருக்கும் இது கண்டினியூ கொடுத்த உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அப்ளைங் ஆன்சர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு கீழே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு 11 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இது கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக இது படித்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பார்க்க சொல்லோ, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடி நம்பர் அண்ட் எந்த பேங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அண்ட் டிடி எடுத்த டேட்டு கேட்கும். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு பேங்க்கில் போயிட்டு ஒரு டிடி எடுக்கணும். அந்த டிடி எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனில், த பிரிண்டட் காப்பி ஆஃப் ஆன்லைன் அதுக்கு முன்னாடி வித் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த டிடி பார்த்தீங்கன்னா இந்த 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், கேண்டிடேட் ஹஸ் டு பே 150 ருபீஸ், அதாவது 150 ரூபா கட்டி நீங்கள் வந்து டிடி எடுக்கணும் ஃபார் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர். நீங்கள் ஒரு டைப்ரைட்டிங் எழுதிருக்கீங்கன்னா, டைப்ரைட்டிங் தமிழ் எழுதிருக்கீங்க அண்ட் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் எழுதிங்கன்னா, டைப்ரைட்டிங் தமிழுக்கு மட்டும் 150 ரூபா கட்டணும், டைப்ரைட்டிங் இங்கிலீஷுக்கு தனியாக 150 ரூபா கட்டணும். அப்படி ஒரு 150 ரூபா கட்டிங்கன்னா அந்த டைப்ரைட்டிங் தமிழ் எழுதி பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் அண்ட் இங்கிலீஷோட ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து தருவாங்க. இந்த அமௌண்ட்டு நீங்கள் எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் டிராஃப்ட்டாக கட்டணும். இது எங்கள் பேங்க்கில், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, உங்களோட பேங்க் சப்போஸ் நான் சொல்கிறேன் ஒரு இந்தியன் பேங்க்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இந்தியன் பேங்க்குக்கு போயிட்டு நீங்கள் வந்து டிடி எடுக்கணும்னு சொன்னாலே அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மில் வந்து டூ ஃபேவர்னு ஒரு இடம் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம் பேயபிள் அட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதி தரணும். அண்ட் எவ்வளோ அமௌண்ட்னு கேட்பாங்க, 150 ரூபா அப்படின்னு கொடுத்து நீங்கள் அமௌண்ட்டையும் பே பண்ணி செலான் ஃபில் பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணிடணும். ஓகேங்களா? இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாண்ட் ஷீட் மாதிரி குட்டியாக வந்து ஒரு டிடி டிமாண்ட் டிராஃப்டோட ஒரு ஃபார்ம் அதாவது அது பிரிண்ட் ஆன ஒரு ஷீட் தருவாங்க, அதை பத்திரமா எடுத்துன்னு வாங்க. ஓகேங்களா? அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடி நம்பர் அண்ட் டேட் அண்ட் எந்த பேங்க் அப்படின்ற மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட், சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபில் பண்ணுற அந்த இதெல்லாம் ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இம்பார்ட்டன் செக்ஷன்ஸ்க்கு ஒரு டைம் வருவோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கண்டினியூ இருக்குது பார்த்தீங்களா, இதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்படி வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நேம் ஆஃப் த கேண்டிடேட், நீங்கள் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டில் ஒரு நேம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேமை கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட், இந்த கேண்டிடேட்டோட நேம் பார்த்தீங்கன்னா அருண் குமார் எம். இவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டார், பட் உங்களுக்காகவே நான் வந்து ரீவேலியூஷன் அப்ளை பண்ணுறேன், அவர் வந்து செகண்ட் கிளாஸ் இருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறாரு இவர். ஓகேங்களா? அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அவருது போடணும். நம்ம இப்போ உங்களுதுனா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல் டிக்கெட் நம்பர் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பரை போடணும். அப்புறம் தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? இவரோட டேட் ஆஃப் பர்த் போட்டேன். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காட்டும், தமிழ் இங்கிலீஷ் ஜூனியர் தமிழ் சீனியர், நீங்கள் என்ன கேட்டகரி இருக்கீங்களோ என்ன அப்ளை பண்ணுறீங்க அதுக்கு அப்ளை பண்ணிக்கணும். நான் இவருக்கு வந்து இங்கிலீஷ் ஜூனியர் அப்ளை பண்ணுறேன். பேட்ச் பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 பேட்ச் இருக்கும், நீங்கள் இந்த எக்ஸாம் எந்த பேட்ச் எழுதினீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பேட்ச். இது நீங்கள் வந்து உங்கள் டியூஷன் மாஸ்டர் கிட்ட தான் கேட்கணும் எந்த பேட்ச்சில் எழுதினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட்ரஸ் நான் வந்து போடுறேன், நம்பர் எல்லாமே அடிச்சுட்டு கேப்ஸ்லேயே அடிச்சுக்கோங்க. நம்பர் 56 சென்ட்ரல் பேங்க் காலனி திருச்சி மெயின் ரோட் திருச்சி. நீங்கள் ஆக்சுவலி எந்த ஃபீலிங் யூஸ் பண்ணாமல் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? திருச்சி. ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களோட அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் உங்களோட ஃபுல் நீங்கள் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, இல்லை உங்கள் வீட்டு அட்ரஸை ஃபுல்லாகவே அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ காப்பி வீட்டுக்கு வரும். அண்ட் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆக்சுவலி நான் மாற்றிடுவேன், பட் உங்களுக்காக நான் சும்மா காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நான் அடுத்த டிமாண்ட் டிராஃப்ட், நான் ஒரு பேங்க்கில் உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு பாண்ட் மாதிரி தருவாங்க, அந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் எந்த பேங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, அண்ட் அது என்ன டேட்டில் பண்ணீங்க, நேற்று நான் பண்ணேன் அப்படின்னா 26, நீங்கள் இன்னைக்கு போய் பேங்க்லேருந்து எடுக்கிறீங்களோ அது டிமாண்ட் ட்ராஃப்ட்லேயே ஒரு டேட் வந்துடும். அந்த அமௌண்ட் நீங்கள் எவ்வளோக்கு எடுத்தீங்க, 150 ரூபா. சப்போஸ் நீங்கள் ரெண்டு இது அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்களா, டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அப்ளை பண்ணுறீங்க அண்ட் தமிழ் டைப்ரைட்டிங் தமிழ் அப்ளை பண்ணால் இப்போ 300 ரூபா கிட்டத்தட்ட கட்டுற மாதிரி வரும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் 150 ரூபா நான் கட்டியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து அது கேட்குறது இன்ஸ்டியூட்டில் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ நீங்கள் இன்ஸ்டியூட்டில் பண்ணுறீங்களா இல்லை நீங்களே ஓனாக பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்க. ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட், அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட்டு, அடுத்து தான் இன்ஸ்டியூட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் செகண்ட் மெத்தட் நான் சொன்ன பார்த்தீங்களா இதுதான் சேஃபரான மெத்தட், இன்ஸ்டியூட்டுக்கு போகிற மெத்தட். ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தடை நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன் அது சேஃபர்னு சொல்கிறேன், இப்போ நீங்கள் ப்ரைவேட்னு அப்ளை பண்ணுறீங்க, ப்ரைவேட்னு அப்ளை பண்ணிக்கோங்களேன். இன்ஸ்டியூட் சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டியூட் அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் அப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான். இப்போ நீங்கள் ப்ரைவேட்டாக தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், சேவ் கொடுங்க.
ஓகேங்களா. சேவ் கொடுத்தோன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். வெரிஃபை யுவர் கீ டேட்டா அண்ட் கிளிக் சப்மிட் பட்டன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. என்னன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க, இது ஒன்ஸ் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. சப்போஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள். இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு சப்மிட்னு நீங்கள் ஒரு லாஸ்ட் பட்டனுக்கு பார்த்தீங்களா, இதில் சப்மிட் பட்டனை கொடுங்க ஓகேங்களா. சப்மிட் கொடுத்த உடனே இப்படி தான் வரும், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அப்ளைங் ஆன்சர் பேப்பர் ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு. இதில் எப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிமாண்ட் டிராஃப்ட் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் ஓகேங்களா. இதுதான் இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு போவோம் வாங்க. இப்போ நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி அதில் வந்து சில இன்ஃபர்மேஷன்கள் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கரெக்டாக இருக்கணும், உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர் கரெக்டாக இருக்கணும், அதுதான் ரிஜிஸ்டர் நம்பர் தான் உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, ஏன்னா இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஓகேங்களா. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஜெராக்ஸ் காப்பி. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து கரெக்டாக அப்ளை பண்ணணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, டைப் ரைட்டிங் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அப்ளை பண்ணணும், ஜூனியர்னா ஜூனியர், தப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வேஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு அப்ளை பண்ண போகிறீங்க, நான் டைப் ரைட்டிங் தமிழ் அப்ளை பண்ண போகிறேன், டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் நம்ம ஃபார்ம் இப்போ ஃபில் பண்ண பார்த்தீங்கன்னா அதை ரெண்டு வாட்டி பண்ணணும், தனித்தனியாக பண்ணணும். டைப் ரைட்டிங் ஜூனியர் வாட்டி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்து அந்த பிரிண்ட் வரும், அதை எடுத்து வச்சுக்கணும். அண்ட் சி அதே மாதிரி டைப் ரைட்டிங் தமிழுக்கும் அதேமாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்தீங்க பார்த்தீங்களா, ஒரு ஷீட்டு, அந்த ஷீட்டில் என்ன பண்ணணும், ஒரு குட்டி ஸ்டாம்ப் இருக்கும் என்வலப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டாம்பை அதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட செல்ஃப் அட்ரஸேஷன் அதாவது உங்களோட சைனே வந்து நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டில் கீழே கொஞ்சம் அந்த ஏ ஃபோர் ஷீட்டில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும் அதில் வந்து சைன் போடணும் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்ம டிடி எடுக்கிறது எப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஓகே. சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஜெராக்ஸ் காப்பி அப்ளை பண்ணுறீங்க அவங்க தான் ரீவலேஷனுக்கு வந்து எலிஜிபிள். நான் ஜெராக்ஸ் காப்பியே அப்ளை பண்ண மாட்டேன், ரீவலேஷன் அப்ளை பண்ணனா அப்படி அப்ளை பண்ண முடியாது, அதை தான் சொல்ல வராங்க. அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீவேல்யூஷன் ஷெடியூல் எப்போ வந்து உங்களுக்கு ரீவேலேஷனுக்கு அந்த பேப்பர் வரும் ரிட்டனு அண்ட் எப்போ ரிசல்ட் வந்து அப்ளை பண்ணலாம், இந்த ரீவேலேஷன் இப்போ நீங்கள் ஃபோட்டோ காப்பி வந்துட்டீங்க உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் ரீவேலேஷன் ஃபார்ம் தனியாக ஃபில் பண்ணி காசு கட்டி அகைன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபார்ம் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு எல்லாமே டோட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டான tndt.gov.in இல்லை அப்படின்னா நம்மளோட முப்பா அகாடமிலே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம், ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டிமாண்ட் டிராஃப்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, நீங்கள் பேங்க்குக்கு போனதுக்கப்புறம் ஒரு டிமாண்ட் டிடி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த பேப்பர் பின்னாடி என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அதாவது ஹால் டிக்கெட் நம்பர் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த மூணுத்தையும் வந்து பின்னாடி திருப்பு அதாவது ரிவர்ஸ் சைட் அப்படின்னு சொல்லிக்கோங்க பின்பக்கமாக எழுதணும்னு சொல்ல வராங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ப்ளஸ் வந்து இந்த டிடி எடுத்திருக்கீங்களே அது அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்ரஸ் என்வலப் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஸ்டாம்ப் போட்டி சிக்னேச்சர் போட்டிங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே வந்து நீங்கள் சைன் போட்டிருப்பீங்க ஸ்டாம்ப் ஒட்டி, அந்த ஃபார்ம் ப்ளஸ் வந்து ஒரு டிடி இந்த ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கொரியர் கவர் அதாவது ஒரு பேப்பர் ஒரு 10 ரூபா தான் இருக்கும் ஓகேங்களா, அந்த கவருக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க. எந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, சேர்மன் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கிண்டி சென்னை 625 ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். அண்ட் பார்த்தீங்கன்னா கையிலேயே எத்தனை போய் கொடுக்கலாம், ஹேண்ட் ஓவர் அட் த சேம் அப்படின்னு மின் பர்சனாகவும் கொடுக்கலாம் நீங்கள், இல்லை போஸ்ட்லேயும் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து அனுப்புறீங்கன்னா இந்த டைமில் வந்து நல்லா வந்து போஸ்டல் கவர் வாங்கிக்கோங்க, ஒரு மாதிரி கிளாத் கவர் மாதிரி இருக்கும், அந்த கவரில் நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்மு அண்ட் டிடிலாம் எடுத்து அழகாக வந்து டிடியை நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, நம்மளோட ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும், மறந்துடாதீங்க ஓகேங்களா. இது முக்கியமான விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கரெக்டாக வந்து உள்ளே போட்டு ஸ்டாப்லர் அடிங்க அண்ட் டேப் அடிச்சிருக்கேன், ஏன்னா சப்போஸ் கொரியரில் போச்சாலும் வந்து உங்களுக்கு வந்து மேபி டேப் கைண்டிக்கலாம் ஓகேங்களா. ஸோ என்ன பார்த்துருக்கோம், ஸ்பீட் போஸ்ட் உங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஸ்பீட் போஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஸ்பீட் போஸ்ட்டுன்னு அடிச்சிடும், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பட் சீக்கிரமாக போயிடும், நமக்கு சீக்கிரமாக போகிறது தான் முக்கியம், லேட்டாக போகிறதோட சீக்கிரமாக போனால் சூப்பர் ஓகேங்களா. என்ன ஒரு 10 ரூபா 20 ரூபா அதிகமாகும் அவ்வளோதான். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் ரிசீவ்ட் ஆஃப்டர் த டியூ டேட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு கடைசி டேட் ஒன்று இருக்குது. கடைசி டேட் ஆக்சுவலி நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலி லாஸ்ட் டேட் வந்து இவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை, நான் வந்து இதுக்கு தனியாக வீடியோ போடுறேன், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா
இப்போ நீங்கள் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னிலேருந்து ஒரு அஞ்சு நாள் டைம் எடுத்துக்கோங்க, அஞ்சு நாளுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் பண்ணுங்கள். அஞ்சு நாள் கூட இல்லைங்க, என்ன பொறுத்தவரைக்கும் ரெண்டே நாளில் இந்த வேலையை போயிட்டு ஸ்பீடாக முடிங்க. ஏன்னா அதுதான் நல்லது. நம்ம மூணு நாள் பண்ணிக்கலாம், நாலாவது நாள் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணவே பண்ணுங்க. ஏன்னா ஸ்பீட் போஸ்ட் போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் எடுக்கும், ஓகேங்களா? ஸோ சில பேர் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த பக்கம், அதாவது தமிழ்நாடு எண்ணில் இருப்பீங்க, நாகப்பட்டினம் தூத்துக்குடி இப்படிலாம் இருப்பீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ ரெண்டு மூணு நாளாச்சு எடுக்கும் வரத்துக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கவங்க பிரச்சனை ஒரே நாளில் போயிடும். பட் இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டு சவுத் சைடில் இருக்கீங்க அப்படின்னா சீரியஸ்லி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இன்றைக்கே போயிட்டு நீங்கள் டிடி எடுத்து அப்ளை ஃபார்மை அப்ளை பண்ணி, நான் இந்த ப்ரொசீஜர் படி அப்ளை பண்ணி சப்மிட் கொடுத்து அண்ட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருங்க, ஸ்பீட் போஸ்ட்டில் சென்னைக்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ஷுட் ரைட் அப்ளிகேஷன் ஃபார், நீங்கள் போஸ்ட் அனுப்ப போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த கவருக்கு மேலே என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ எழுதுறீங்களா, டூ அட்ரஸ் ஃபார்ம் அட்ரஸ் எழுதிக்கப்புறம் ஹெட்டிங்கில் என்ன எழுதணும், சும்மா அவன் மேலே என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஆன்சர் பேப்பர் ஜெராக்ஸ் காப்பி ஃபார் ஜிடிஇ ஃபெப்ரவரி 2020, இதுதான் வந்து அந்த என்வலப் கவரில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மறந்துடே மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களோட எங்கே போகணும்னு டூ எழுதுவீங்க, அதாவது டூ அட்ரஸ் இந்த அட்ரஸ் எழுதுவீங்க, சேர்மேன் போர்டு, ஓகேங்களா? ஸோ ஃப்ரம்மும் நீங்கள் உங்கள் நேமும் உங்கள் அட்ரஸ் எழுதுவீங்க, அண்ட் அப்ளிகேஷனில் இது எழுதணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து இதுமே அனுப்பிச்சிடலாம், ஓகேங்களா? ரெண்டே நாளில் இந்த வேலையை முடிங்க. அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்திருக்கோம் எல்லாருமே ரிவேலேஷன் அப்ளை பண்ணுங்கள். இந்த ரிவேலேஷனோட ரிவேலேஷன் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம், ஃபோட்டோ காப்பிலாம் வந்ததுக்கப்புறம் எப்போ ரியாலேஷன் லாஸ்ட் டேட் அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோ காப்பியை முதல்ல கையில் வாங்குங்க, ஜெராக்ஸ் காப்பியை வயலில் வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட மாஸ்டர்கிட்ட இதை வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம்ங்க, நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, இன்ஸ்டியூட் பிரைவேட் மூலயமா அப்ளை பண்ண போறீங்கன்னு. என்ன பார்த்துருக்கோம், ரெண்டாவது மெத்தட் இன்ஸ்டியூட் தாங்க சேஃபர் மெத்தட். ஒன்றுமே இல்லை, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, இந்த போஸ்ட் அனுப்புறது, இது எதுவுமே உங்களுக்கு தலைவலி பிடிச்ச வேலை. சீரியஸ்லி என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் கம்பல்சரி எல்லாருமே மோர் அவர் இந்த 40% பேருமே வந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் தான் போயிட்டு உங்கள் மாஸ்டரோ இல்லை மேம் கிட்டே தான் படிச்சிருப்பீங்க. அவங்க கிட்டேயே நீங்கள் போயிட்டு ஒரு 150 ரூபா கொடுத்து என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க பார்த்துட்டு அதை அப்படியே சப்மிட் பண்ணிவிட்டு வந்துட்டே இருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டிடி பேங்க்கில் போய் டிடி எடுத்துட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரொம்ப தலைவலி பிடிச்சிருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் சின்ன சஜஷன் அதுதாங்க. ஸோ ஆனால் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட்டில் போட்டு அது போச்சா சேர்ந்துச்சா என்ன தெரியாமல் இருக்கிறதுக்கு பதில், நீங்கள் படித்த இன்ஸ்டியூட்லேயே போயிட்டு சார் எனக்கு இது மாதிரி ரியாலேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து சார்ஜஸ் எவ்வளோ பண்ணுறாங்க, 150 ரூபா பண்ணுவாங்க, ப்ளஸ் போஸ்டல் சார்ஜஸ் எதனா பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதை மட்டுமே கொடுத்துட்டு நீங்கள் பட்டு வந்துட்டே இருக்கலாம். மற்றது எல்லாமே உங்கள் டியூஷன் மாஸ்டரோ இல்லை மேமோ பார்த்துப்பாங்க, வேறு யாருமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்மளுக்கு தலைவலியாக இருக்காது, போய் சேர்ந்துச்சா இல்லை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த தலைவலி இருக்கும். ஸோ இதுதாங்க செகண்ட் மெத்தட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நான் எனக்கு அர்ஜென்ட்டு, எனக்கு இன்ஸ்டியூட் மாஸ்டர் இப்போ இல்லை ஊரில் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்ஸ்டியூட்டிலே அப்ளை பண்ணுறது தான் என்ன பற்றிக்கோ பெஸ்ட்டான மெத்தட். இது தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து நீ கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அகெயின் கேட்குற ஒரே விஷயம் தாங்க, நான் சொன்ன ரெண்டு மெத்தடில் ஃபஸ்ட்டு மெத்தட் ஓகேங்க, பட் செகண்ட் மெத்தடுக்கு எல்லாருமே போங்க. உங்களோட இன்ஸ்டியூட் மாஸ்டர்ஸ் கிட்டேயே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட், ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க, டிடி போய் வாங்கணும். ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் டிடிலாம் பேங்க்கில் போயிட்டு. ஸோ அது ரொம்பவே கஷ்டமான விஷயம், பேங்க்குக்கு போகணும், டிடி லைனில் நிற்கணும், இந்த கொரோனா டைமில் ரொம்ப பிரச்சனை. அதேமாதிரி போஸ்டல், நானும் நிறைய போஸ்டர்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்கேன், ஓகேங்களா? நான் கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ண சொல்ல, போஸ்டலுக்கு என்னோட காலேஜுக்குலாம் நான் அப்ளை பண்ண சொல்லலாம், நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாமே ரொம்ப உங்களுக்கு குழப்பமாகவே இருக்கும், போய் சேர்ந்துச்சா இல்லையா, போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு. நான் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதை எதுவுமே பண்ணுறாதீங்க. இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நான் உங்களுக்கு காட்டினேன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தேன். ஸோ எல்லாருமே போய் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ஸாக காண்டாக்ட் பண்ணுங்க, இதுதான் பெஸ்ட், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ரீவலேஷன் அப்ளை பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. நாங்கள் தான் முப்பாப் அகாடமி. ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இந்த ரீவேல்யூஷன், அடுத்த ரீவேல்யூஷன் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் கரண்ட்லி. ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது எங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.